ஓம் சாந்தி. உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தினத்திற்கான இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நமது நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவார்த்த நாளாக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அவர் ஃபிலாசபியின் பேராசிரியராக இருந்தார். அவர் மிக நல்ல மனிதராக திகழ்ந்தார். சுதந்திர பாரதத்தின் இரண்டாம் ஜனாதிபதி. கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பவராக ஒரு மகான ஆத்மாவாக திகழ்ந்தார். நாம் வெளிநாட்டவரின் ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் மிகுந்த பின்தங்கியவர்களாக இருந்தோம். சுதந்திரத்திற்கு பிறகு தகுதி வாய்ந்த ராதாகிருஷ்ணர் அவர்களை போன்ற பேராசிரியர்கள் பலர் உருவாகினார்கள். அதனால் நாம் நிரந்தரமாக கல்வித்துறையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனவே நமது ஆசிரியர்கள் அனைவரும் எதிர்காலத்தினை உருவாக்கக்கூடியவர்கள். அதற்கு உருவம் கொடுக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்கள். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிற்கான மிகுந்த வாழ்த்துக்கள். மேலும் நமக்கோ சுயம் பகவான் ஆசிரியராகி வந்துவிட்டார். சத்தியமான ஞானத்தை அவர் நமக்கு போதிக்கின்றார். அவர் நமக்கு முழுமையான சத்தியமான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். அவருக்கு நாம் மீண்டும் மீண்டும் தலை வணங்குகின்றோம். சத்தியமான ஞானத்தை தேடி நாம் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்தோம். அவர் வந்து இந்த படைப்பின் முழுமையான ஞானத்தினை நமக்கு வழங்கிவிட்டார். மேலும் நமது பிரம்மா குமாரி சகோதரிகள் மற்றும் சில சகோதரர்கள் அவர்கள் பிறருக்கு ராஜயோகத்தினை கற்பிக்கிறார்கள். மேலும் தமது நடைமுறை வாழ்வின் மூலம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கலையை கற்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பிராமண குடும்பத்தின் ஆசிரியர்களுக்கும் இன்றைய நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். உலகாயத ஆசிரியர்கள் மற்றும் இந்த பிராமண பரிவாரத்தின் ஆசிரியர்கள் இருவரிலும் மிகுந்த வித்தியாசங்கள் உள்ளன. நமது படிப்பினைகளை முதலில் நாம் தாரணை செய்ய வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். உயர்ந்த விஷயங்களை நமது வாழ்வில் நாம் தாரணை செய்யும் போதுதான் நாம் கூறக்கூடிய ஞானத்தின் விஷயங்கள் பிறருக்கு ஏற்புடையவையாக இருக்கும். உலகாயத ஆசிரியர்களோ தாம் கற்பிக்க வேண்டிய சப்ஜெக்டுகளை வீட்டிலேயே ப்ரிப்பேர் செய்து கொண்டு வந்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு படிப்பித்தும் விடுகிறார்கள். தேர்வும் நடைபெறுகின்றது, மதிப்பெண்களும் கிடைக்கின்றன, பல டிகிரிகள் கிடைத்து விடுகின்றன. அந்த ஆசிரியர்களும் பெருமதிப்பிற்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தினை எவ்வாறு வேண்டுமானாலும் உருவாக்கலாம். நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உங்களது வாழ்வை மற்றவர்களுக்கு உதாரணமாக ஆக்கிவிடுங்கள். நீங்கள் நடப்பது, பேசுவது, உங்களது நடவடிக்கைகள், உங்களது பார்வை, இவை அனைத்திலிருந்தும் தானாகவே குழந்தைகள் பாடம் கற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். அதன் மூலம் கல்வி கற்பிப்பதன் கூடவே வாழக்கூடிய கலையையும் உங்களால் அவர்களுக்கு கற்பிக்க முடியும். உங்களது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக ஆகிவிட வேண்டும். அதனை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது பணிவான நடவடிக்கைகள், உங்களது உயர்ந்த பாவனைகள் பிறரது மனதிலும் அந்த விதைகளை விதைத்து விட வேண்டும். அப்போது உங்களது வாழ்க்கை அனைவருக்குமே ஒரு முன்னுதாரணமாக திகழும். அவ்வாறு நீங்கள் ஆகிவிடுவீர்களானால் நமது தற்காலத்தின் கல்வி வெறும் டிகிரியை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த கல்வியானது உயர்ந்த மனிதர்களை உருவாக்கக்கூடியதாக ஆகிவிடும். அவர்களது வாழ்வில் நீதி நெறியின் படிப்பினைகளை நிறைத்துவிடும். தடைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்வினை கட்டமைக்கக்கூடிய கல்வியாக அது ஆகிவிடும். உங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள்
தனக்காக, தனது குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, மேலும் இந்த நாட்டிற்காக பலவிதமான நன்மைகளை செய்வார்கள். மேலும் நமது பிரம்மா குமாரி சமர்ப்பண சகோதரிகளோ மிகப்பெரிய தியாகத்தினை செய்திருக்கிறார்கள். பகவானுக்காக தமது வாழ்வையை அர்ப்பணம் செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட டீச்சர் சகோதரிகளுக்கு நான் இதயபூர்வமாக தலை வணங்குகின்றேன். அவர்களுக்காக ஒரு விஷயத்தையே கூற விரும்புகின்றேன். நீங்கள் உங்களது வாழ்வை அந்தளவிற்கு உயர்ந்ததாக ஆக்கிவிடுங்கள். உங்களது ஒளி மற்றும் சக்தி, தூய்மையின் பலம் ஆகியவை இந்த உலகையே ஸ்வர்க்கமாக மாற்றிவிடட்டும். உங்களது முகங்களை பார்த்து, உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து அநேக ஆத்மாக்கள் நாமும் இது போன்ற அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதலை அடையட்டும். தேவகுலத்தின் ஆத்மாக்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு பாபாவுடன் சந்திப்பை கொண்டாடுவதற்காக ஓடி வர வேண்டும். எனவே நமது டீச்சர் சகோதரிகளுக்கு மிகுந்த பொறுப்புகள் உள்ளன. எனவே நாம் தன்னைத்தான் தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்வோம், பிறரையும் தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொண்டே செல்வோம். யார் பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்குகிறாரோ அவரே ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியராவார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய ஆசிரியர் தினத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.